ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 11ல திஸ் பிசி ஐக்கான்லாம் எப்படி எடுத்தாந்து வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே விண்டோஸ் 11ஓட ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பற்றி போட்டாச்சு, அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் அது ஒரு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏ ஒரு நிமிஷம், அதுக்குள்ளே இன்ட்ரோ வருதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. இதில் முதல்ல நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் லெஃப்ட் சைடில் நெட்ஒர்க் கீழே பெயிண்ட் ப்ரெஷ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே தீம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்ஸ்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு வேணுன்றதோட பாக்ஸில் டிக் பண்ணி அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் செட் ஆகிடும். நீங்கள் ஐக்கான் சேஞ்ச் பண்ணணும்னா கூட அதை கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சின்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன், அதனால மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. ஓகேவா, இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே பாபாய், இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு போகலாம், ஏன்னா இப்போ வீடியோ முடிஞ்சு. பாபாய், இன்னொரு வீடியோ நாளைக்கு.